தங்கக் கூண்டு. தேவதைகளும் மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்தவங்கதான். ஆனா ஒரு சில செயல்களும் உணர்ச்சிகள் மட்டும் ரெண்டு பேருக்கும் பொதுவாவே தான் இருந்துகிட்டு வருது. அன்னைக்கு ஒரு அழகான நாள், ஒரு தேவதை அவளோட தேவதை நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தா. அங்க பாரு, அது மனுஷங்களோட செருப்பு. ட்ரேசி, உள்ள வாங்க, இருட்டாயிட்டே இருக்கு. பாய் சாலி. அம்மா, மனுஷங்க மட்டும் வெளியில இருட்டுல இருக்காங்க, நம்மையே இருக்க கூடாது. நம்மளை விட அவங்க வாழ்க்கை நல்லதா இருக்கு. இங்க பாரு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கைய ஒவ்வொரு முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. மனுஷங்களா இருக்கிறது நீ நல்லதுன்னு நினைக்கலாம், ஆனா மனுஷங்களா இருந்து பார்த்தாதான் அது கஷ்டம்னு உனக்கு நல்லா புரியும். எனக்கு அப்படி தோணல, என் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. ஆனா இந்த ட்ரேசின்ற குட்டி தேவதைக்கு என்ன தெரியாதுன்னா, அவளோட ஆசை நிஜமாக போகுதுன்னு, அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. அங்க அப்பதான் ஒரு வித்தியாசமான ஜோடி வந்து வித்தியாசமான விஷயங்களை தேடி வந்திருந்தது. என்னது? ஹாய் குட்டி பொண்ணு, என்னாச்சு? ஓ, கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரியான ஆட்களை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹர்பல். ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. ஓ, நாங்க பயமுறுத்திட்டோமா? நாங்க அப்படி பண்ணணும்னு நினைக்கல. நாங்க ஆய்வாளர்கள், புரியாத விஷயங்களை கண்டுபிடிக்க இந்த உலகத்தை நாங்க சுத்தி வரோம். வாவ்! மிஸ்ஸஸ் ஹபிளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது, ட்ரேசிக்கு வித்தியாசமான வாழ்க்கை தேவைப்படுதுன்னு. மிஸ்டர் ஹபிளும் ஒரு வாட்டி பார்த்தாங்க. ட்ரேசியை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்னு அவங்க நினைச்சாங்க. ட்ரேசியோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஏன்னா ட்ரேசி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டிருந்தா. என்ன, நீ அவங்க கூட போகணுமா? ப்ளீஸ், நான் அவங்க கூட போறேம்மா, நான் சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் ப்ளீஸ். ட்ரேசியோட அம்மா வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானதுன்னு அவளுக்கு புரிய வச்சாங்க. ஆனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹபிள் பேசினதால அவங்க வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. இங்க பாரு, 4 நாளைக்கு மேல நீ வெளியில இருக்க கூடாது, புரிஞ்சுதா? நான் உனக்காக காத்திருப்பேன், மறந்துடாத. அவங்க ரொம்ப கவலையோட அந்த சின்ன தேவதைய அனுப்பி வச்சாங்க. ஹபிளோட வீடு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பெரிய தூண்களும் வெள்ளை கலர் பெயிண்டும் ஒரு சொர்க்க மாளிகை மாதிரி ட்ரேசிக்கு தெரிஞ்சது. புது வாழ்க்கையை ஆரம்பிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தா. அந்த வீட்டு உள்ள நுழைஞ்சதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்க ஃபவுண்டன்ஸ், மரங்கள் எல்லாம் இருந்தது. வீட்டு உள்ள காடு மாதிரியே இருந்தது. இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எங்களுக்கு இயற்கையோட வாழ்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி மந்திர மனிதர்கள் மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, உங்க வீடுகள் மேலயும் தான். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இவங்க. இதுக்கு அம்மா இவ்வளவு கவலைப்பட்டாங்க. ஆனா பாவம் ட்ரேசிக்கு என்ன தெரியாதுன்னா, இங்க இருக்கிற இந்த ஹபிள்ஸ் ஜோடி ஆராய்ச்சியாளர்களும் கூட. இவங்க அசாதாரணமான மந்திர உயிரினங்களை வச்சு ஆராய்ச்சி செய்வாங்க. அப்புறம் அவங்கள கூண்டுல அடைச்சு வச்சு அவங்கள பத்தி கத்துப்பாங்க. ட்ரேசி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காளான்னு அவங்க பார்த்தாங்க. அவளுக்கு நல்லா சாப்பிட கொடுத்தாங்க. அவ என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அத கொடுத்தாங்க. ஓ, அவ சந்தோஷமா இருக்கா. ஆராய்ச்சி பண்ற விஷயம் சந்தோஷமா இருந்தா ஆராய்ச்சியும் சுலபமா இருக்கும். இந்த மாதிரி நீ அவளை ஏமாத்தினது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு மேல அவ நம்மள சந்தேகப்பட்டாலும் நம்மளை விட்டு அவ கண்டிப்பா போக மாட்டா. ஆனா சீக்கிரமாவே ட்ரேசி சில விஷயங்களை கவனிச்சா. என்னதான் அந்த ஹபிள்ஸ் அவகிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டாலும், ஒரு வீட்டு உள்ள அடைக்கப்பட்டுதான் அவளோட சுதந்திரம் இருந்துச்சு. அந்த வீட்டை விட்டு அவளை வெளியில போறதுக்கே விடல. அவளுக்கு எப்ப என்ன தேவைப்படுதோ அது உடனே உடனே கிடைச்சது. ஒவ்வொரு வாட்டியும் வெளியில போக நினைக்கும் போது அவங்க விடவே மாட்டாங்க. எனக்கு தூய்மையான காத்து இப்ப வேணும், நான் வெளியில போறேன். இல்ல இல்ல, நீ வெளியில எல்லாம் போக கூடாது. இந்த ரூம்லயே புத்துணர்ச்சியான காத்து வரும். அங்க பாக்குறல்ல, அது இந்த ரூமுக்கு புத்துணர்ச்சியான காத்து தரும். நீ எதுக்காகவும் வெளியில போகணும்னு அவசியமே இல்ல, எங்கள மாதிரியே. ஒரு நாள் இரவு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவ வெளியில போகணும்னு நினைச்சா. ஆனா அவ கதவை திறக்கும் போது, என்ன வெயில் காலத்துல இடியோட புயலா? இது ஒரு தடவை மட்டும் நடக்கல. எப்பவுமே ட்ரேசியால அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. சில இரவுகள் இடியோட புயல் அடிச்சது, சில இரவுகள் பனி புயல் அடிச்சது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த வீட்டை பத்தி வித்தியாசமா தோணுது. மந்திர மனிதர்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சில மந்திர விஷயங்களும் அந்த ஜோடிகள் கத்துக்கிட்டு இருந்தது. ட்ரேசி மேல உபயோகப்படுத்தின மந்திரம் அவங்க கத்துக்கிட்டதுல ஒண்ணுதான். அவளே நினைச்சாலும் கூட அவளால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அந்த ஹபிள்ஸ் ஜோடியே அவளை வெளியில அழைச்சிட்டு போனாதான் உண்டு. ஆனா அது கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயமே இல்ல. ட்ரேசி அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்துச்சு. ட்ரேசி ஒரு அறைக்குள்ளேயே வைக்கப்பட்டிருந்தா. அவ குடும்பத்தை மிஸ் பண்ணா ரொம்பவே. மிஸ்ஸஸ் ஹபிள் என்னமோ தப்பா இருக்கு. கொஞ்ச நாளா ட்ரேசிக்கு உடம்பு சரியில்லை. அவ பெட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. இது நல்லதுக்கு இல்ல. ஒருவேளை நம்ம நடத்த போற டெஸ்டுக்கு அவ ஆரோக்கியமா இருக்கணும். இந்த தேவதைகளுக்கு மந்திரங்கள் எங்கேந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே நமக்கும் மந்திரங்கள் கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் அவ ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். ட்ரேசி, நாங்க என்ன யோசிச்சோம்னா, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, நீ இங்கேயே தங்கிரு, நாங்க வெளியில போய் உன்னோட குடும்பத்தை சந்திச்சு ஏதாவது எடுத்துட்டு வரோம். நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா மிஸ்ஸஸ் ஹேபல், என் அம்மா கிட்ட என்ன பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்க. அவங்க பொண்ணு பசியிலயும் இல்ல, தண்ணி தாகத்திலயும் இல்ல. அவ ஒரு தங்க கூண்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதனால இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ஹபிளுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ட்ரேசி சொன்னதை அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதனால திரும்ப போக விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அவங்க குடும்பத்துக்கிட்ட சொன்னாலே போதும், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க வீணாக்காம ஹபிள்ஸ் ஜோடி உடனே வீட்டை விட்டு ட்ரேசி குடும்பத்தை பார்த்தாங்க. அவ சொன்னதை ஒரு வார்த்தை கூட தவறாம சொன்னாங்க. உங்க மக பசியிலையும் இல்ல, தண்ணி தாகத்திலையும் இல்ல, அவளோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா தங்க கூண்டுல வாழ்ந்துகிட்டு வர்றதா சொன்னாங்க. அவளுக்கு தேவையான எல்லாமே அவகிட்ட இருக்கு. என்ன ஆச்சு? அங்க என்ன ஆச்சுன்னா, தேவதைகள்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தரா எல்லா தேவதைகளும் கீழே விழுந்துட்டாங்க. நாம என்ன பண்ணோம் எனக்கு தெரியல. யாராவது நம்மள பாக்கிறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிடலாம். அவங்க அங்க இருந்து பயந்து ஓடிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சது, அவங்கள காப்பாத்துறதுக்கு இப்போ ஒரே ஒரு தேவதை தான் இருக்கான்னு. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீ சொன்னத கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, மூச்சு கூட வரல, நான் பார்த்தேன். இத கேட்டதுக்கு அப்புறம் ட்ரேசியும் அதே மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவளும் மூச்சு விடல. ஹபிள்ஸ்க்கு ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருந்துச்சு. வேற யாரும் இதை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரேசிய வீட்டை விட்டு கிளப்பணுங்கிறதுல குறியா இருந்தாங்க. ட்ரேசிய தூக்கிட்டு போய் அங்க இருந்த புல்வெளியில படுக்க வச்சாங்க. வாங்க, நம்ம உடனே கிளம்பிடலாம். எங்க தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லதா இருக்கீங்களா? ட்ரேசி, நீயுமா? ஆமா, நாங்க இப்படி பண்ணா ட்ரேசியும் அப்படிதான் பண்ணுவான்னு நல்லா தெரியும். உங்க வீட அவ தங்க கூண்டுன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா அவ வெளியில வர முடியாதுன்னு அர்த்தம். நீங்க அவ மேல மந்திர சக்தியை உபயோகப்படுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவளை வெளியில கொண்டுட்டு வர ஒரே வழி நீங்களா அவளை வெளியில கொண்டுட்டு வரது மட்டும்தான். எங்களோட மந்திர சக்தியை வச்சு எங்களுக்கே மந்திரம் போடுறீங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயம் மந்திரங்களை பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல மதிக்க கத்துக்கோங்க. நாங்க உங்க எல்லாரையும் மதிக்கிறோம். ட்ரேசிக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையுமே நாங்க கொடுத்தோமே. எதுக்காக கொடுத்தீங்க? அவளோட சுதந்திரமே பறி போயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் உங்க சுயநலத்துக்காக மட்டும் தானே. தங்கத்துல கூண்டு இருந்தாலும் அது கூண்டு தான். நீங்க என்ன பிடிச்சு வச்சிருந்தீங்க? இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க சொல்றத நான் கேட்டிருக்கணும். ரொம்ப நல்லது. நாம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். நாம எல்லாரும் உயிரோடு தான் இருக்கோம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி கோவப்பட்டுக்க வேண்டாம். ஓ ஆமா, கண்டிப்பா வேண்டாம். எங்களுக்கு கோவம் எல்லாம் இல்ல. உண்மையை சொல்ல போனா என் மகளுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணாமா? உங்களை நீங்க ஆய்வாளர்கள்னு சொல்றீங்க இல்லையா? ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படிதான் முடிஞ்சது. ஹபிள்ஸ் ஜோடி மேல மந்திரத்தை போட்டாங்க, வீட்டுக்கே போக முடியாதபடி. அவங்க ரெண்டு பேரும் காட்ட சுத்தி வந்தாங்க. மரத்தடியிலேயே தங்கினாங்க. அதாவது மற்ற உயிரினங்கள் மாதிரி. ட்ரேசியும் அவளோட பாடத்தை கத்துக்கிட்டா. என்னதான் வெளி உலகத்து மேல இருக்கிற ஆர்வம் குறையாம இருந்தாலும் எடுக்கிற முடிவை சரியா எடுக்கணும்னு கத்துக்கிட்டா. தங்க கூண்டுக்குள்ள அவளுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டாலும் அவ வீட்டுல இருக்கிற சுதந்திரத்துக்கு ஈடாகாதுன்னு அவ கத்துக்கிட்டா.